அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் நிலம், நான் உங்கள் சீதன். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மருதநகரில் தான் இந்த காணி இருக்குது. கிளிநொச்சி மருதநகரில் இந்த காணி இருக்குது. அதாவது வந்து எட்டு பிறப்பு காணி. எட்டு பிறப்பு காணி என்று சொன்னவர் ஆனால் எட்டு பிறப்பு கூட இருக்குன்ற மாதிரி சொன்னார். எடுக்கும்போது அளந்து பார்த்து சரிவர நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க காணியை. அதாவது கிளிநொச்சி கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் பக்கத்தால் போ மருதநகர் மைதானம் இருக்குது. அந்த மைதானத்துக்கு போகிற அந்த ரோட்டால் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த காணி இருக்குது. அதாவது ஏனையின் ரோட்டில் இருந்து ஒரு 500-600 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. நல்ல அமைப்பான ஒரு சதுர காணி உண்டு. காணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாமரம் மட்டும்தான் நிற்கிது. மற்றது வந்து ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. நல்ல தண்ணி இருக்குது அதில். இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆறு ஒன்று போகுது. அதாவது இரண்டாம் தண்ணி தான் இந்த பக்கத்தால் போகுது. பெரிய ஒரு வாய்க்கால் உண்டு. ஆனால் தண்ணி வந்து மேபி வளவுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா வாய்க்கால் வந்து நல்ல ஆழமாக இருக்கிறதுனால தண்ணி வந்து மேலே வந்து மேபி வராது. அது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வெள்ளம் வருமானன்றெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதான் அந்த காணியோட இல்லை. இந்த கம்பி கட்டை அடித்து முள்ளு கம்பி போட்டிருக்கு பாருங்க, இதான் இந்த காணியோட இல்லை. இது பழைய ஒரு அத்திவார கட்டொன்று இருக்குது இந்த இடத்துல. ரெண்டு மாமரம், ஒரு கிணறு, இதை தவிர வேறு எதுவும் இல்லை. வெறுங்காணி தான். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி வீடு வந்து கட்டிக்கொள்ளக்கூடியதாக ஒரு அமைப்பான ஒரு காணியாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டு மாமரமும் நல்ல பெரிய மாமரம். சீசனுக்கு மாங்காய்கள் வந்து அப்படி மாங்காய் இருக்கும்னு சொல்லி சொன்னவர் அவர் காணிக்காரர். இதான் வந்து அந்த கட்டு கிணறு. கட்டு கிணறு நல்ல தண்ணி நிற்குது. மேலுமே கடைசி வரைக்கும் வற்றாது. பக்கத்தில் வாய்க்கால் போகிறதுனால தண்ணி நல்ல ஊற்று. அதாவது ஏதாவது நீங்கள் தோட்டங்கள்லாம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் வாய்க்கால் போகிறதுனால நீங்கள் அதிலிருந்து கூட தண்ணி எடுத்து நீங்கள் தோட்டங்களுக்கு இறைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி உறவுல இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் ஓனருடைய நம்பரை நான் இந்த இதில் தாரேன் உங்களுக்கு. நீங்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த காணியை வந்து விலைகளை எல்லாம் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலியில் வந்து நான் அவருடைய நம்பரை உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் அவரோட காய்ச்சி நேரடியாக வந்து அவருடைய காய்ச்சி விலைகளை எல்லாம் காய்ச்சி பேசி தீர்மானித்து கொள்ளுங்கள். சில பேர் விலை என்ன என்னன்னு கேட்குறீங்க. சில பேர் விலை வந்து காணிக்காரர்கள் விலையில் போடாதீங்கன்னு சொல்லிக்கல. நான் என்ன செய்கிறது, அதனால் நான் அவர்கிட்ட நம்பரை தரேன். நீங்கள் அவருக்கு தொடர்பு ஏற்படுத்தி விலையில் கதைச்சிக்கொள்ளுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஓகே தானா? ஓகே நண்பர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு நாங்கள் ஒரு காணொலியோட சந்திப்போம். மறக்காமல் எங்களுடைய எங்கள் நிலம் என்ற இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க. நன்றி, வணக்கம்.